ஆறிரதடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெப்பை கூறுசெய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க செவ்வேல் செவ்வேல் ஏறிய மண்ணை வாழ்க, ஆனைதனங்கு வாழ்க, மாறிலா மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் ஹரணமப்பார்வதி பதயம் ஹரஹர மகாதேவ் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்னைக்கு எத்தனையோ கஷ்டங்கள் இருக்குது மனிதனுக்கு, அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வர்றதுக்குண்டான வழிகளை ஒவ்வொருத்தரும் தேடிட்டுருக்கோம். ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்துக்குள்ள ஒரு யானை குளிக்கலான்னு போகுது. போகும்போது லேசாக சேர் இழுக்குது, ஆனால் இப்படியே போயிட்டும் பரவாயில்ல அப்படின்னு அந்த யானை எப்பவுமே நினைக்கிறது கிடையாது. இழுக்கும்போது தன்னுடைய முழுமையான சக்தியை கொடுத்து மேலே வருது. அந்த மாதிரி கெட்ட தருணத்தில் நம்மளோட முழுமையான சக்தி வெளிப்படும். அதை பற்றி இன்றைக்கி ஆன்மீகத்தவரில் நம்ம அருமையாக பார்க்க போகிறோம். நிறையா பேர் எங்கிட்ட ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்குறவா, நேரில் வந்தவா, அவ சொன்ன விஷயங்கள், அரசு அதிகாரி ரொம்ப பக்திமான், ரொம்ப நம்பிக்கை, நம்மளுடைய ராசி பலன் நிகழ்ச்சியை அவர் ரொம்ப தினம் தினம் பார்ப்பார். அவங்க வீட்லேயும் சரி, அவங்க பொண்ணுக்காக கேட்க வந்திருந்தாங்க. அவங்க பொண்ணுக்குண்டான படிப்பு, இந்த படிப்புக்கு நம்ம சொன்ன மந்திரங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்திருந்தது. அதே மாதிரி வித்யா சரஸ்வதி கூட க்ரீன் கிராஸ்ன்ற ஸ்டோன் எல்லாம் அவங்களுக்கு போட்டு அவங்களுக்கு சொல்லியிருந்தோம். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார், என் பொண்ணு நல்ல எக்ஸாமில் பாஸ் ஆகியிருந்தான், அதுவும் எப்படி கேம்ஸ்லலாம் அவள் பெரிய மெடலாக வாங்கியிருந்தான், உங்களுடைய நம்பர் தொடர்பு கொள்ள முடியல, உங்களுடைய ஆஃபீஸில் நான் 2 மாதத்துக்கு முன்னாடி அனுப்பிச்சி வச்சுருந்தேன், இப்போ உங்களுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுருந்தார். அதோடய ஃபோட்டோவும் போட்டு அனுப்பிச்சி வச்சுருந்தார். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம முயற்சி பண்ணக்கூடிய எல்லாமே நமக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குது. அன்றைக்கி நான் மாலுக்கு போயிருக்கேன், போகும்போது அங்கே கீழே இருக்கக்கூடிய இடங்களில் அப்படி நடந்து வந்துட்டுருக்கும்போது ஒருத்தங்க சொன்னாங்க, சார் ஞாபகம் இருக்கா என்ன, எங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தது, கல்யாணம் ஆகிடுச்சு, இப்போ அவளுக்கு ஒரு குழந்தை, அந்த குழந்தைகிட்டையும் உங்ககிட்ட தான் பேர் வச்சோம், இன்றைக்கி ரொம்ப சௌக்கியமாக இருக்கும்னு சொன்னாங்க. இதெல்லாம் கேட்கும்போது ஒரு பெரிய மகிழ்ச்சி தருது. நம்மளால் முடிஞ்சால் நிறைய நல்ல காரியங்கள் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற உத்வேகம் கூடி வருது. என்றைக்குமே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மற்றவா பேசுவான்னு நம்ம கவலையே படக்கூடாது. ஒரு நபர் மேடையில் ரொம்ப அழகாக மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சஸ் பேசிகிட்ருக்க, கீழே இருக்கக்கூடிய ஒருத்தர், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்பட்ட காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ரகசியத்தை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்க. இப்படி பார்த்தார் அவர், கோட்டு சூட்டெல்லாம் இவர் போட்டு ரொம்ப ஹைஃபையாக இருந்த உடனே இவர் உடனே சொன்னார், பேசாமல் அவன் வேலையை பாட்டு உட்காரி அப்படின்னு. உடனே என்னடா இது, நம்ம என்ன தப்பாக கேட்டோம், இந்த ஆள் இவ்வளோ கோவிச்சுக்கிறாரு, அடுத்து யாருமே கேட்கல. திருப்பி இன்னொருத்தர் இருந்துருச்சு, உங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட காலத்திலிருந்து இன்னைய வரைக்கும் இருக்கிறதுக்கு என்ன ரகசியம் அது சொல்லுங்கன்னு சொன்னார். அவரை பார்த்தார், அவர் சாதாரண உடையும் சாதாரண செருப்பும், பெரிய ஒரு ட்ரெஸ் கோடெல்லாம் ஒன்றும் கிடையாது. உடனே அவரை மேடையில் கூப்பிட்டு கட்டி பிடிச்சி தழுவி அவர் சொன்னார், என் வாழ்க்கையில் நான் பட்டதெல்லாம் அவமானம்தான், நான் சாதாரண ஒரு மளிகை கடை தான் வச்சுருந்தேன், மளிகை கடை வச்ச உடனே நான் பெரிய அளவுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் எனக்குள்ளே நிறையா ஊர்ந்துட்டு இருந்தது. ஆனால் இந்த உலகம், இந்த மக்கள் நிறையா நேரங்களில் என்னை உதாசீனப்படுத்திகிட்டே இருந்தாங்க. எனக்கு பெரிய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பித்தேன். ஆனால் எனக்குள்ளே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃப்ளூயண்ட்டாக அது வர்றது கிடையாது. அடுத்தது நான் உடையை அணிஞ்சிருந்தேன், அந்த உடையை அணிஞ்சாலும் அதுக்கு தகுந்தாப்பில் நட உடை பாவனை என்கிட்ட கிடையாது, எனக்கு பழைய பாஷை தான் திருப்பி வரும். அப்போது எனக்கு நிறையா அவமானம், நிறையா மேடைகள் அவமானம், எனக்கு பெருசாக பேச தெரியாது மேடைகளில். எல்லாரும் என்னை முடிந்த அளவுக்கு கீழே தள்ள தான் பார்த்தாங்க. ஆனால் ஒரு சில நபர்கள் என் வாழ்க்கையில் பரவாயில்லப்பா, நல்ல நிலைக்கு வந்துட்டியே, நல்லா வந்துட்டியே அப்படின்னு என் கூட இருந்தவர்கள் சொல்ல சொல்ல இன்னும் எனக்கு நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும், இவங்க அவமானப்படுத்த இன்னும் அடுத்த நிலைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் என் வாழ்க்கையில் தோணித்து இன்றைக்கி நான் இந்தளவுக்கு நிற்கிறேன். உன்னை பார்க்கும்போது நான்
பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேன், வாழ்க்கையில் வெற்றிக்கு காரணம் அவமானம், ப்ளஸ் உன் கூட இருந்தவங்க உன்னை மேலே தூக்கி விடுற. இந்த மாதிரி நிறையா பேர்த்தோட லைஃப்பில் இருந்துகிட்ருக்கும், இன்றைக்கும் இருக்கும், இப்பவும் இருக்கும். ஐயோ, ஒருவேளை நம்ம ஜெயிக்கலை, நம்ம வாழ்க்கையில் முன்னேறலைன்னு எல்லோரும் என்ன இப்படி பார்க்குறீங்களா, என் குடும்பத்திலே அப்படி பார்க்குறீங்களா அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம அவமானப்படுவோம்ல, அது வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு உழைப்பை கொடுக்கும், முன்னேற்றத்தை கொடுக்கும். இன்றைய தினம் இது போன்ற ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் நம்மளுக்குள்ளும் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் வெற்றியாளராக மாறுவோம். சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 16/4/2020 சார்வாரி வருஷம், சித்திரை மாதம் 3ஆம் திருநாள், வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவோணம். இன்றைய திதி நவமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் புனர்பூசம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை. ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 மணி வரை. இன்னைக்கு திருவோண விரதம், ஸ்ரீ நடராஜர் அபிஷேகம். ஒவ்வொரு தினமும் இன்றைய நாள் எனக்கு ஒரு சிறப்பான நாள் ஆகணும்னு 12 ராசிக்காரர்களும் நினைப்பேன். ஒரு நல்லது நடக்கும்போது ஆஹா பரவாயில்ல, நல்லது நடந்திருக்கு, நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷம். ஒரு கெட்டது நடக்கும்போது பரவாயில்ல சொன்னாலே நல்ல வேலை, இல்லைன்னா நான் போய் இன்னும் ரொம்ப விழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அவளுக்குள்ளே ஒரு தலைக்கு வந்து தலபாகத்தோடு போகுங்கிற கதையை. அது மாதிரி 12 ராசிகளுக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரகநிலை எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு, நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். அப்பப்போ மனசில் யோசனைகள் நிறையா இருந்துருக்கும். வெளியில் பிரயாணம் பண்ணலையே தவிர உட்காந்த இடத்துல நிறைய யோசிப்பேன். ஒரு விஷயத்தை எடுத்து முடியலன்னு விடவே மாட்டேன், அதை ஜெயித்து காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். புதிய யோசனை, கனவுகள், மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு இடத்துக்கு பார்க்கும்போது பேசும்போது இந்த பேச்சை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே, வாழை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேங்கிற ஒரு எண்ணமும் மனசில் தோணும். ஜெயிக்கணும்னு முடிவெடுத்து அதுக்குண்டான சூழ்நிலைகள் பத்தலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, ஆக்கப்பூர்வமாக சிந்திப்பு. எதையும் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசுக்கு தோணிகிட்டே இருக்கும். சேர்த்து வச்சதுலேருந்து செலவழிப்படாது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தோணும். ரொம்ப அதிகாரப்பூர்வமாக யாராவது உங்ககிட்ட பேசினா அவளுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸே கொடுக்க மாட்டேன். சாதாரணமாக உங்ககிட்ட நல்லா பேசினா ரெஸ்பான்ஸ் கொடுப்பேன். வயசானவா ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னால் அதில் ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். முந்தியெல்லாம் உதாசீனப்படுத்துவல், இப்போல்லாம் அப்படி இல்லை, என்ன ஏதுங்கிறத கேட்டு நடந்து கூட இருக்கும். திருமண காரியத்துக்கு உண்டான முயற்சி, அனுகூல்யத்தை தரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி அன்பர்களை, லாபங்கள் கூடிவரும். சில நேரங்களில் நீங்கள் யோசித்த விஷயம் அப்படியே சரியாக நடக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை இன்றைய தினத்தில் சின்ன சின்ன பிரயாணங்கள் கூட வேண்டாம். யாராவது இதாக பேசினா பேசவே பேசாது. ஒரு டிசிஷன் எடுக்கிறது நீங்கள் எடுக்க வேண்டாம். புனர்பூசம் 2 ராசியில் வர்றது, மிதுனம் கடகம். அதுமாதிரி திருவாரூர் நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை நல்லா இருக்கு. மிருகசீஷ நட்சத்திரத்துக்காக கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது. மிதுன ராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு, தத்தாத்திரேயர் வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு மிதுனராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. கடகராசி என்பவர்களே, நிறைய நபர்கள் நமக்கு சுத்தியிலும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு நல்லது நடந்தால் நாலு நல்ல பேர் தெரிவான். நிறைய கெட்டதுகள் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொன்றா நடந்துட்டால் யாரை பார்த்தாலும் கெட்டதாக தான் தெரியும். நமக்கு அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பெய்யணும். அதனால் அப்பப்போ பயந்துக்கிறது, இவா நல்லவாளா கெட்டவாளா, இவா எப்படி இவா எப்படிங்கிற யோசனைகளை முதல்ல விட்டுருங்க. அதிகமான சிந்தனைகள் நம்ம உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. எதிர்காலத்தில் உத்தியோக விஷயங்களில் பயம் வேண்டாம், உத்தியோகத்தில் நிச்சயம் நன்மைகள் ஏற்படும். அப்படியே விட்டுவிட்டாலும் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 தினம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, கடகராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, அப்பப்போ மறதி வந்துட்டுருக்கும். ஒரு விஷயத்தை ஞாபகமாக நம்ம செய்யணும்னு நினச்சிட்டு இருப்போம், சட்டுன்னு அடுத்த நிமிஷத்தில் மறந்துடும். இல்லை யாராவது பேசுவா, இல்லை இல்லை நீ சொன்னது கிடையாது, இல்லை நீ சொல்லலை, நீங்கள் சொல்லியிருப்பேன், சொல்லலை சொல்லலை சொல்லணும். ஒருவேளை நமக்கு மறதியான உங்களுக்குள்ளே என்ன வந்துடும்,
சின்ன சின்ன வேலைகள் பண்ணும்போது கவனம் பெண்களுக்கு தேவை. கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகள் தீ கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கிறதா பிரிவினையை பற்றி சிந்திப்பான். அப்படி சிந்தித்தாலும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். மனதில் இருந்த கவலைகள் போக பழைய பாட்டை கேட்கறது, நகைச்சுவையாக பேசுறது, யாட்டியும் இல்லாமல் தனியாக போய் உட்கார்றது, இந்த மாதிரி விஷயங்களோ ஒரு 1 மணி நேரம் நடக்கும். இன்னைக்கு இன்றைய தினத்தில் வேலை வாய்ப்பு, கடன் உபாதைகள் தீர்றதை பற்றி சிந்திப்பீங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 8 தினம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, பக்திமயமான நாள். அவனருளாலே அவந்தாள் வணங்கி இறைவன் தான் எல்லாம், இறைவனை தான் வேண்டின்னு இருக்கேன். அவர் தான் எனக்கு நல்ல வழியை காமிக்கணும், வேற யாராலும் முடியாது. அந்த மாதிரி சதா காலம் இறைவனையே வேண்டின்னு இருப்பான். வழக்குகள் இருந்தவாளுக்கு வழக்குகளை பற்றி பயப்படும். நீங்கள் உண்மையாக இருக்கும்போது சாதகமான பலன்கள் உங்களை சார்ந்து வரும். சொத்து சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவாளுக்கு அது பிரச்சனைகள் தீரும். கல்யாண விஷயங்கள் அனுகூலத்தை தேடி வரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7. இதில் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவக்கிரக வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு கன்னிராசி என்பர்கள். துளாராசி என்பருக்கு இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கிறது விற்கிறது ரெண்டை பற்றியும் சிந்திக்கக்கூடிய நாளாக இருக்கும். இந்த பொருள் நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் மனசில் பட்டாலே அதில் செலவு வந்துடும். ஒன்று இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மறந்துடுது. புதுசாக வாங்கிறத பற்றிய சிந்தனை மட்டும் பண்ணுங்க சார். சூழ்நிலை என்ன இருக்குது, நீங்கள் என்ன வாங்கிறத பற்றி யோசிக்கிறது அப்படி கிடையாது. நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுடைய குழந்தைகளுக்காக இருக்கும். பல நேரங்களில் மன துன்பம் இருந்தவாளுக்கு துன்பங்கள் தீரும். ரொம்ப வயசானவாளை கூட மாட இருந்து கவனிச்சுக்கணும். மனக்குழப்பங்கள் இருந்த விஷயத்தில் தலையிடவே செய்யாதீங்க. வேற ஒருத்தர் பிரச்சனையில் முன்னே போய் நிற்க வேண்டாம். துளாராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் யாராவது எதிர்மறையாக பேசுகிறா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 இனம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு துளாராசி என்பர்கள். விருச்சிகராசி நேர்கள், உதவின்னு கேட்டு வரவாளுக்கு உதவி உண்டு. புதிய புதிய விஷயங்களை யோசித்து செயல்படுத்துவோம். பெரிய பெரிய பொறுப்புகளில் இருக்கிறவன் இந்த கம்பெனியோடைய நிலைமையை சிந்தித்து இவாளை வேலைக்கு வச்சுக்கணும் வச்சுக்க வேண்டாங்கிற முடிவுகளில் எடுப்பேன். வியாபாரத்தை வேறு யுக்தியில் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை மனசுக்குள்ளே தோணும். அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம், காய்கறி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, துணி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கு, நீங்கள் உட்காந்து நிறைய விஷயத்தை சிந்திப்பேன். இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 1 நிறம் 5 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு விருச்சிகராசி என்பர்களுக்கு உண்டான வழிபாடு. தனுராசி என்பர்கள் ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து ஒரு காரியத்தை பண்ணு. அருகில் இருந்தவன், எதிர்த்தாப்பில் இருக்கிறவன், மேலே இருக்கிறவன், கூட இருக்கிறவன், எல்லாரும் என்ன நம்மளுடைய வளர்ச்சியில் இவ்வளோ பராமப்படுறாள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசு கொடுத்தோம். விளையாட்டு விபரீதம்னு சொல்லுவாள். சின்ன சின்ன விளையாட்டு விளையாடும்போது கவனமாக பேணும். சில பேர் சாதனை பண்ணணும்னு முயற்சிகள் எடுப்போம், தப்பு கிடையாது, ஆனாலும் கவனமாக. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறமூத வழிபாட்டுக்குண்டானது மகாவிஷ்ணு வழிபாடு வெட்டு தினம் அற்புத வழிபாடு. மாரராசி என்பர்கள் ஊக்கத்தோடு செயல்படுவது. நம்ம ஜெயித்த மாதிரி மற்றவா 4 பேர் ஜெயிக்கணும். புதுசாக ஏதாவது பண்ணணும் சார், ஏதாவது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ரீசர்ச்சுக்கு போய் இந்த கடைத்த காலம் எனக்கு பெரிய ஓய்வு காலம்னு உட்கார்ந்து செயல்படுது. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்தோம். வேலையாட்கள் மூலமான சிறு சிறு தொந்தரவுகள் இருக்கும். சொந்த பந்தம் முன்னாடி ஒன்று பேசும், பின்னாடி ஒன்று பேசும். மாரராசி என்பர்கள் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடியது. சில நேரங்கள் ஓய்வெடுத்து ஒரு சில காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. முடிந்த வரைக்கும் மற்றவா பற்றி உங்ககிட்ட யாராவது காசிப் சொல்கிறாளா அவளை பற்றி பேசவே பேசலாம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு மகர ராசி என்பர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. கும்பராசி என்பர்கள் சின்ன சின்ன காரியங்களில் பயம் இருக்கும். நல்ல மனிதர் நல்ல விஷயத்தை சொன்னால் செய்யலாம், எதிர்மறையானவன் நல்ல விஷயத்தை சொன்னால் கூட பயமாக இருக்கும். அந்த நபரே சரியில்லைப்பா. எதாக இருந்தாலும் அரசாங்கத்துக்கு உட்பட்டு செய்யக்கூடிய விஷயத்தை செய்யணும், தப்பான விஷயத்தை யோசிக்கப்படாது அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான முடிவில் இருக்கு. அதே மாதிரி செயல்படுது கும்பராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில்
பின்னாட்களில் வர பதவி பேர் புகழ் அந்தஸ்தை பற்றி சிந்திக்கக்கூடிய நாள், பணம் சம்பாதிக்கக்கூடிய சிந்தனையை பற்றி யோசிப்பீங்க. இன்று தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிற மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணர், ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம், கிருஷ்ண வழிபாடு ராம வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, மகிழ்ச்சிகரமான பல சோதனைகளை தாண்டி சாதனை பண்ணு. முடியாதுன்னு ஒரு காரியம் இல்லைன்னு முயற்சி பண்ணு. அப்பப்போ சில தடங்கல்கள் வரும், நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவா, இருந்தாலும் பண்ணுவோம். சில பேர் சொல்லுவாங்களே அந்த குருட்டு தைரியம்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு அதுக்குண்டான முயற்சி. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நாள். உங்களை பார்த்து பல பேர் வியக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும், வேறு எப்படியும் ஜெயிச்சிருவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மற்றவங்களுக்கு வரும். முறையிட்டு ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள், விடாமுயற்சி வெற்றியை தரும். இன்றைய தினத்துக்கு மீனராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டம் என் மூன்று நிற மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு சித்தர்கள் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயசத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, சில அற்புதமான வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையை மாற்றுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேதங்களில் இருக்கிறத பூரா பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அற்புதமான வார்த்தைகள், இறைவனை நோக்கிய வார்த்தைகள். என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் பெருசு பெருசுன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அது பெருசு கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் காலம் கழித்து அது தோண ஆரம்பிச்சு. ஒரு குழந்தைக்கு சின்ன வயசில் சாக்லேட் பெருசாக தெரியும், கொஞ்சம் கழிச்சுச்சா அது பெருசாக இருந்தது, நினச்சா வாங்கிக்கலாம், வேலை கிடைக்கிற வரைக்கும் அது பெருசாக தெரியும், அப்புறம் இன்டர்வியூ பெருசாக தெரியாது. வேலை கிடைச்சதுக்கப்புறம் தக்க வைக்கிறது பெரிய விஷயமா தெரியும், அடுத்த நிலைக்கு வரும்போது அந்த அதுக்கு முந்து நிலை பெருசாக தெரியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பெருசுன்னு நினச்சின்னு இருக்கக்கூடிய அந்த காரியம் தாண்டி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு பெருசாகவே தெரியாது இல்லையா. அப்படி பெருசாக நினச்சின்னு இருக்கக்கூடிய ஒரு சில காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய் தந்தை மனைவி குழந்தைகள் அது மட்டும் என்றைக்கும் மாறாதவா, பெரிய விஷயந்தான் நமக்கு. சகோதர சகோதரிகள் இந்த மாதிரி இன்னைக்கு இறைவனுடைய அனுகிரகம், அதாவது கிரேஸ்ஃபுல் லைஃப்னு சார் பீஸ்ஃபுல் லைஃப்னு சொல்லுவாங்க, இறைவனுடைய அனுகிரகம் இருந்தாலே மன திருப்தி மன நிம்மதி. இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகமும் மனதில் ஒரு தெம்பு, மனதில் ஒரு தைரியம், மனோதைரியம்னு சொல்லுவாள் இல்லையா, மனதில் ஒரு தீர்க்கமான தெம்பு கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான வார்த்தை. இந்த வார்த்தையை திருப்ப திருப்ப ஜபிக்க ஜபிக்க நம்மளுக்குள்ள ஒரு பீஸ்ஃபுல்னஸ் வரும், ஒரு ஒரு ஆழ்ந்த நிம்மதி வரும். அது அற்புதமான வார்த்தைகளை இப்போ நம்ம பார்க்கப்படும். சக்தியா கிருபாயுத்தம் ஜீவன் மஸ்தி, சக்தியா கிருபாயுக்தம் ஜீவன் அஸ்தி, சக்தியா கிருபாயுக்தம் ஜீவன் அஸ்தி, சக்தியா கிருபாயுக்தம் ஜீவன் அஸ்தி. இந்த வார்த்தைகள் இந்த மந்திரங்கள் திரும்ப 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 ஜபி ஒரு பெரிய மனோ தைரியங்கள் வரும், நிச்சயமாக நம்மளுக்குள்ள ஒரு பீஸ்ஃபுல்னஸ் வரும். மீண்டும் நாளை சந்திக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சார் ஜோதிஷ கலாரன் மகேஷ் வேல்வேல் முருகன், அற்றுவேல் முருகனுக்கு நன்றி.